இந்தியாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தில்லியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயது பெண்மணி உயிரிழந்துள்ளார் அவருக்கு நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஆகிய நோய்கள் ஏற்கனவே இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட எண்பத்து மூன்று பேரில் அறுபத்து ஆறு பேர் இந்தியர்கள் என்றும் பதினேழு பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது பத்து பேர் நோயிலிருந்து குணமாகி வீடு திரும்பி திரும்பியுள்ளதாகவும் இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் அரசு தெரிவித்துள்ளது அண்மையில் இவர் ஜப்பான் ஜெனிவா இத்தாலி நாடுகளுக்கு சென்று வந்ததாகவும் அவருடைய மகன் தொடர்ந்து இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிட் வைரஸ் பாதிப்பு காரணமாக அனைத்து நாடுகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அலுவல் ரீதியாக செல்வோர் மற்றும் அரசு முறை பயணம் போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும் இதர விசா நடைமுறைகள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தவிர சீனா இத்தாலி ஈரான் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் குறைந்தது பதினான்கு நாட்கள் வரை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று நோயை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது கர்நாடகாவில் வைரஸ் தொற்றை தடுக்க ஏதுவாக பொதுமக்கள் கூடும் இடங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி கல்வி நிறுவனங்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்கள் கூடும் இடங்களும் மூடப்படுவதாக முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார் கர்நாடகாவின் பேலூரில் உள்ள இன்போசிஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது இன்போசிஸ் கட்டிடத்தில் இருந்த அனைத்து பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டு கட்டிடத்தை நிறுவனம் காலி செய்துள்ளது அப்பணியாளர்களில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராஜஸ்தானிலும் பிரதேசத்திலும் கல்வி நிறுவனங்களுக்கு இம்மாதம் இறுதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் அனைத்து விதமான கல்வி மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன நாளைக்குள் மாணவர்கள் விடுதிகளை காலி செய்து சொந்த ஊர் திரும்புமாறு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை வகுப்புகள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் வழக்கமான விசாரணை ரத்து செய்யப்பட்டுள்ளது அவசரகால வழக்குகளை மட்டும் விசாரிக்க ஆறு அமர்வுகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன ஆர் எஸ் எஸ் அமைப்பின் வருடாந்திர கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் பதினேழாம் தேதி வரை நாக்பூரில் நடைபெறுவதாக இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அந்த அமைப்பின் செயலாளர் சுரேஷ் பையாஜி ஜோஷி தெரிவித்துள்ளார் இதனிடையே இத்தாலியில் இருந்து கொச்சி வந்துள்ள இருபத்தோரு பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கொச்சி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கண்காணிப்புக்கு பிறகே வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் மியான்மர் ஆகிய நாடுகளுடனான எல்லைப் பகுதியில் பயணிகள் நடமாட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதல் யாருக்கும் விசா வழங்கப்பட மாட்டாது என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என அங்குள்ள இந்திய தூதரகம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே கோவிட் வைரசின் பதினோரு மரபணு பொருட்களை தனிமைப்படுத்தி புனேயில் உள்ள இந்திய வைராலஜி கழக விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனா் ஏற்கனவே ஜப்பான் தாய்லாந்து அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகள் சோதனையில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு வைரஸின் கூறுகளை தனிமைப்படுத்துவது பெருமளவில் உதவும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் மூலம் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை கண்டறிவதற்கு இது முக்கிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது